ஹலோ சார், குட் மார்னிங். நான் கூப்பிட்டுக்கிறேன். சார் யாரு? ஓ, கண்ணாடி போட்டது உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான். அடட, அம்ம அழகே சார். என்ன யாது கோலம்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன், சாம்பிள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. உட்கார். சரக்கு நல்ல சரக்கா? இது வால்பாறை சரக்கு. மொடா குடியான் கூட மூணு கிளாஸ்க்கு மேல தாங்கவே மாட்டான். குடு குடு குடு. இது உறையூர் பட்டை போட்டு ஊற வச்சது, சும்மா ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சுருளி மலை சரக்கு, குடிச்சா சுருக்கு சுருக்கு நேரம். இதுதான் நல்லா இருக்கு. குடு. சரக்கு விஷயத்துல நீங்க ISI முத்திர மாதிரி ஆச்சே. அப்படி இல்லைன்னா பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்ல தொழில் செய்ய முடியுமாடா? மழை இல்லாம இந்த ஊர்ல வறட்சி வந்திருக்குது. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் வறட்சி வர விட்டதே இல்லடா. பம்பு செட்டே இல்லாம ஒரு பசுமை புரட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். என்னமா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. இப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணன். மறந்து போச்சு. சரி சரி, நீங்க எனக்காக ரொம்ப வருத்தப்படுறீங்க. கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுங்களேன். ஐயோ, நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா ஒரு நாளைக்கு ஒட்டு மொத்தமா எனக்கு விருந்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. சிகரெட் குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம். இந்த சின்ன தப்புக்கு கொலையை செஞ்ச மாதிரி பதறீங்களே. எனக்கு தப்பு செஞ்ச பழக்கம் இல்லைங்க. ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளம் தான். நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன். ஆமாங்க, கதவு ரொம்ப ஸ்ட்ராங். அதுவும் இல்லாம இந்த பக்கம் திருட்டு பயமே கிடையாது. ஏன்னா உங்க அண்ணன் பட்டாளம் தான். ஏங்க, நான் இந்த வீட்டில் டெம்பரரியா இருந்துட்டு போறவன். ஏன் என்ன பார்த்து நீங்க சிகரெட்டை மறக்கிறீங்க? நீங்க இந்த வீட்லயே பெர்மனன்ட் ஆயிருவீங்கன்னு வாங்க போலாம். என்ன ஆரம்பிடா? சரி என்றேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஏன் கத்துறீங்க? அக்கா தண்ணிக்குள்ள விழுந்துச்சே.
எந்த கடா? அடி வாக்கா! செட்டாச்சே! ஐயோ! ஐயோ! ஏன் கத்திரீங்க? தெரியும் என்ன காலங்கத்தால சிரித்துக்கிற சும்மா கிடந்த வயசு பையன நேத்து கம்மா கரையில வாயோட வாய் வச்சு நிறுத்தியா இப்ப என்ன பண்ணலாம் வீட்டுல வந்து கோலம் போடு சரி வா வா போடுமா அந்த கோலம் போடுற கைய அப்படியே பிடிச்சு குலுக்கலாம்னு சொல்ல வந்தேன். இன்னைக்கு நான் முழிச்சு மூஞ்சி சரியில்லை. என்ன கோலம் ரொம்ப சிறுசா போட்ட? ஓசில இது போதியா? ஆ நில்லுமா. என்ன? எங்க வீட்ல வந்து கோலம் போட்டதுக்கு என்னுடைய முதல் பரிசு. இப்ப நீ இதை வாங்கிக்கல. என்னையா பண்ணுவ? சும்மா கிடந்த வயசு பையன கம்மா கல்ல வாயோட வாய் வச்சு நிறுத்தியா போடா. இதை சொல்லியே உங்ககிட்ட எல்லா வேலையும் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். இல்ல நான் செஞ்ச தப்பு. உன்னைய ஜல்லி வந்து சாகட்டும்னு விட்டுருக்கலையா? என் தலைவி வேண்டுதல் என்னமோ
காத்தெல்லாம் முடிச்சு போட்டுட்டேன். நீ மனசு வச்சீனா உன் கழுத்துலயும் முடிச்சு போட்டுருவேன். போடுவே போடுவே. யோ, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கியா? இரு இரு, உன்ன பேசிக்கிறேன். ஐயோ, எங்க அண்ணா வராரு. உங்க அண்ணே வரல, பின்ன எங்க மச்சே வர்றாரு. சம்பந்தம் பேசிட்டா? யோ, நிலம புரியாம பேசாதயா. ஏற்கனவே உங்க அண்ணனும் எங்க அண்ணனும் யாரு யார் வெட்டுறதுன்னு அலையறாங்க. இப்ப உன் கூட நிக்கிறத பார்த்தாரு என்ன வெட்டி புதைச்சிருவாரு. யோ, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடியா, பிளீஸ் போயிடியா. சரி சரி இரு, உனக்காக எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். சீக்கிரமா ஒளிஞ்சுக்க. இவ்வளவு பேர் வண்டியா? ரஞ்சிதா பாத்தியாடா என் தங்கச்சி, படிச்சு படிச்சு துரும்பா அடைச்சு போகுது. நான் கலக்கல் போடுறேன், அவ கலெக்டருக்கு படிக்கிறா. வேலை மட்டும் கிடைச்சிருச்சு, இந்த மாவட்டத்தையே கலக்கிடுவேன். ஆமாண்ண, நீங்க பெரிய கலக்கல் குடும்பம்ண்ணே. கிண்டலா? வீட்டுக்கு போய் விவரமா படிமா. என்ன பக்க போர் பக்கத்துல நிக்காத, அக்க போர் பிடிச்ச பசங்க அலைஞ்சுகிட்டு இருப்பானுங்க. போ, முதல்ல வீட்டுக்கு போ. போமா அண்ணா. ஏண்டா, இடம் ரொம்ப வசதியா இருக்குதே, பானைய வச்சு காய்ச்சிருவோமா? அண்ணே, இது பட்டாளத்தான் இடம், அவனுக்கு தெரிஞ்சது நம்மள காய்ச்சிருவான் காய்ச்சி. ஓ, பட்டாளத்தான் இடமா? தீப்பெட்டி கொடு. எதுக்குண்ணே? காது குடைய குடுறானா? ஏண்டா, பட்டாளத்தான் நம்மள காய்ச்சிருவான்னு சொன்னல, இப்ப நாம பத்த வச்சிருவோம். ஏதோ நம்மால முடிஞ்சது செய்வோம். பட்டாளத்தான் சமர்ப்பயாமி பாடா. நெருப்பு பத்தி எரியுது, வெட்டி வராம உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கியே, அநியாயமா சாக தெரிஞ்சே. ஐயா, என் உயிரை காப்பாத்திக்க நான் வெளியே வந்தா உங்க அண்ணங்கிட்ட நீ மாட்டிருப்ப. நானாவது உன காதலிக்கிறேன், அதுக்காக கஷ்டப்படலாம். நீதான் என்ன காதலிக்கவே இல்லையே, உனக்கே வீண் பலி. யோ, உன்னை காதலிக்கிறேன்னு யார் யார் சொன்னது? பெருசா இவர் மட்டும் தான் காதலிக்கிறாராம். நீ நெருப்புல கடந்து மாட்டிக்கிட்டப்போ என் நெஞ்சு துடிச்ச துடிப்பு எனக்கு எல்லாம் தெரியும். என்ன, இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன், அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்காரன் தான். அவங்ககிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா. என்ன வணக்கண்ணே, உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிதடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு, அத விவரமா எழுதியிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? டீச்சர் டீச்சர், உங்களை பார்க்க கேடி வாசு வரார். என்ன கேடியா? கேடி இல்ல, அந்த கேடி இல்ல, இது இனிஷியல். எங்க இருக்காரு? வாங்க, வந்துகிட்டே இருக்கேன். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நானே போட்டுறேன். இந்தாங்க பழம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சின்ன விடு விஷயம் தானே. பாத்தியாடா கதிரு, படிச்ச பொண்ணு இல்ல, பொட்டுல அரைஞ்ச மாதிரி பட்டுன்னு புரிஞ்சுக்கிச்சு பாரு. அப்புறம் என்ன, மேலம் கொட்டாம தாலி கட்டாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதானே. இருக்கட்டும் இருக்கட்டும், அவசரப்பட்ட எப்படி, நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன்ல. உனக்கு இல்லாதா கேளுமா, வீடு வாசலா இல்ல தோட்டம் தரவா, என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கலக்கி சம்பாதிச்சது. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? படிப்பா? நான் படிக்க நினைச்ச காலத்துல இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே கட்டலைங்க. கதிரேசா, நீ கடைக்கு போய் ஒரு ஒன்னாம் கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வாப்பா. சரிங்க, சொல்றாங்கல்ல போடாமா. நீங்க அந்த கிளாஸ்ல போய் உட்காருங்க. யாரு? ஆனா இந்த மாதிரி உருப்படாத பசங்க தெரிந்த உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு டீச்சர் இருந்தா போதும். ஏன்பா ராஜா, நான் மிலிட்டரியிலேருந்து வரும்போதெல்லாம் நீ ஒல்லியா இருப்ப, இப்போ என்னடானா சதப்பத்தா இருக்க, என்ன விஷயம்? அதான், நம்ம வீட்டில் புதுசா ஒரு டீச்சர் வந்து தங்கியிருக்காங்கன்னு அடிக்கடி லெட்டர் போட்டேனே, எல்லாம் அவங்க சமைச்சு போற சாப்பாடு தான். ஆ, ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லு. அம்மா, ஊர்ல விவசாயம்லாம் எப்படி இருக்கு? மழை தண்ணி ஏதாவது உண்டா? ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுனே, அந்த டீச்சர் நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்ச நேரம் பேய் மழை பெஞ்சு விவசாயம்லாம் படு சூப்பரா இருக்கு. ஓஹோ,
அம்மா, நான் எதை பத்தி பேசினாலும் நீ சுத்தி சுத்தி டீச்சர் கிட்டே வந்து நிக்கிறிய. அந்த அம்மா மருந்து மாய ஏதாவது வச்சுட்டாங்க. நீ ஒண்ணுன்னு வீட்டுக்கு வந்து முதல்ல டீச்சரை பாரு, அப்புறம் நீயே சொல்லுவ. அண்ணே இவங்கதான். அடிக்கடி லெட்டர்ல எழுதுவே அந்த டீச்சர். வணக்கங்க. வணக்கம் சொல்றாங்கல்ல. வணக்கம். கிழவே, என்னது புது பழக்கம்? இதெல்லாம் இந்த பொண்ணு ஏற்பாடு. இதெல்லாம் நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது. போ வாங்க. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்பு தான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன விம்பு வீராஜாமி, என்ன தவிக்குமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, காத்து வாங்கவானு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பால் ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? அடச்சே, மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பால கீழே ஊத்திவிட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பால ஊத்திட்டு போயா? ஊத்துறங்க. என்ன செய்ய வேணாங்க? வேணாம், உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், கூதனாலே போதும். அப்பா, அவர் அடிக்காதீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெற்ற அப்பனை உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன். இவனுக்கு லவ் லெட்டர் குடுக்கற வயசாயது. 60-க்கு 60 சசி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்ன ஒருத்தி காதல் பண்ணிட்டு இருக்கறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதலீங்க. நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதியிருக்குத. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்க பொண்ணுச்சாமி எழுதுனது. ஏய், அவங்கள்ட்ட சொல்லி வை, சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேக்கட்டும். இந்த மாதிரி பொட்டப்பை தலமா லெட்டர் எழுத வேண்டான்னு. ஏங்க ஏங்க, என்னமா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பெரிய லைலா மஞ்சனு லவ்வா பண்றீங்க. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க, கொஞ்சம் குழி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க, 2-3 இளம்பவே காணும். அந்த பொண்ணு நடனம் உன விழுந்து விழுந்து கவனிக்குது. கதை ஒரு மாதிரியா போத. நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். புரியுது. சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான். என்னைய பாத்துக்கே தவிர புத்தகத்தை புரட்டணுங்கிற நினைப்பே இல்லையா? புரட்டிடுவோம். என்னது புத்தகத்தம்மா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் எடுக்க வேண்டிய மார்க்க எப்படியும் எடுத்துருவேன். ஆமாயா, என் பழக்கத்தினால உன் படிப்பு கெட்டு போனதா ஆயிடக்கூடாது பாரு. அப்புறம் எனக்கு தான் கெட்ட பேரு. சரி, நேரமா அது புறப்படு. என்ன அந்தாலும் நம்மளே முறை
மறைச்சு பாக்குறான். யோ, அந்த ஆளு பார்க்கவே பயமா இருக்கு. சீக்கிரம் வண்டி அடியா போயிடலாம். நெல்லு அட ஒண்ணதான்ப்பா. சீக்கிரம் ஓட்டியா? மீசியும் கீசியும் பார்த்தா சாரா வியாபாரி மாதிரி இருக்கான். அநேகமா உங்க அண்ணனுக்கு வேண்டியும் போட்டு இருக்கு. ஆள பத்தா பத்தாழ்த்த மாதிரி இருக்கான். அவன் உங்க அண்ணனுக்கு வேண்டியவனா தான் இருப்பான். சீக்கிரமா ஓட்டு. ஏதோ அண்ணனுக்கு வேண்டியவன். இன்னைக்கு நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம் போ. போன போனாலும் பேசாத, வண்டி வேகமா ஓட்டியானா. அழாத, தைரியமா இருப்பில்ல. ஏன் எங்களை மறிக்கிற? சின்ன ஆளப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? சின்ன ஆளப்பட்டிக்கு எந்த பக்கம் போகணும்? இதுக்குத்தான் இப்படி துரத்துனியா? ஆமா சொல்லு. சொல்றயா? இந்த ஆத்து பக்கமா இறங்கி மேட்ல ஏறி வலது பக்கம் போனா சின்ன ஆளப்பட்டி. என்ன போதுமா? என்ன ரொம்ப அடிபட்டுச்சா? தூக்க முடியலன்னு சொல்ல வேண்டியது போட்டுட்டு எப்படி? எவ்வளவு நேரம் கையில சுமக்கிறது? கண்ணி போச்சா? எடையா கைய மூஞ்ச பாரு. ஐயோ, அழாத, நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்க அண்ணன் வராரு. ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணு, நீ அங்க போய் யாருக்கு தெரியும் ஒழிஞ்சுக்க. நான் பெல்லு கொடுத்தா நீ வெளியில வா, இல்லையா வராத. கிளம்பு கிளம்பு, நடந்து போக முடியல, தவறாத போயிருப்போ. ஏய் திண்டி பண்றான். அப்படி சம்பந்தது நானு? எனக்கு மாங்காயில பங்கு உண்டு, அம்படி தின்றாத. போயா அல்பம் அல்பம். ஏ ராஜா வாங்க வாடா. ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது படிச்சுக்கிட்டு இருந்தேனே, இந்த புக்கு. அது தெரியுது, மொட்டை வெயில உட்காந்து ரொம்ப படிக்காத, இருக்கிற மூலையும் உருகிட போகுது. பாப்போலாம் அண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் வந்துடுறேன். என்ன இவன், ஹெல்த் இஸ் வெல்த் மேன். பட்னியா இருந்து படிக்காத, பாப்போலாம் வா. அப்புறம் ரஞ்சிதா? இல்ல இல்ல, மனோரஞ்சித பூவை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதை சொன்னேன். என்ன மாங்காயா? சாப்பிட வேண்டிய வயசுதான். அதுவும் திருட்டு மாங்காய்னா தனி ருசிதான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி சொல்லிட்டா எப்படிமா? தோட்டம் என்னதாச்ச? மாங்காய ஒளிச்சு வச்சிருக்கா போல இருக்கு. இதுக்கே கோவிச்சுக்கிட்டா எப்படி? பாவம் சின்ன பொண்ணு, பயந்துட்டியா? வேற ஒண்ணும் இல்ல, நீ விருப்பப்பட்டா தோட்டத்தை உன் பேர்லயும் எழுதி வச்சிடுறேன். யோ, என்னையா வளர்ற? நான் யார் தெரியுமா? வாசுவோட தங்கச்சி தானே. நீ வீட்டுக்கு போமா, விளக்கத்த அங்க வந்து சொல்றேன். நல்லா தான் இருக்கு அண்ணே. எனக்கு பயமா இருக்கு, பால்காரனா காலை ஒடிச்சான், நம்மள கைய ஒடிச்சுனா என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன்? நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு நான் வந்துறேன். அண்ணே எங்க என்ன ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிரு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன்னா உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ வீம்பு வீராச்சான், நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவான். ஓகே கேட்டுமா? சார் 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 யா சார், இன்னும் ஒத்திரியுமே காணோம் சார். திறந்துகளுக்கு சட்டம் வருது. யார கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேக்கணும் தான் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும், முந்தானத்து லவ் லெட்டர் கேவலம் பால்காரங்க ஈலியா கொடுத்து வர்றது. நான் அப்பவே சொன்னங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன், உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம் வந்து ஒண்ணு பாக்க? ஒண்ணு இல்ல,
உங்க பொண்ணை இவர் கட்டிக்கணும், பொண்ணு கட்டி வந்திருக்கோம். அட நீ என்னையா சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்னையா சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அத சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணை உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு? அமுக்கு என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராட்சாமி. உன் பேரை வையா கேட்டான், உன் பொண்ணு பேரு? மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சுக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு பஸ் நினைச்சியா காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான், இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணை எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குது. என்னது? தொலைல மச்சோ. என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். கூப்பிடலாம். என்னமோ தம்பி சொல்லிட்டானேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அப்ப சொல்லிடலாங்கிறியா? அவசரப்பட்டு உளறி காரியத்துக்கு எடுத்துடாதரா. கொஞ்ச நாள் ஆகட்டும். முதல்ல அவ உன்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீ சொல்ல போற விஷயத்த அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. கொஞ்சம் குடிக்க தண்ணி. சரி வேணாம், நான் வரேன். ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்ததாதே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஓம் மாங்கல்யம் தந்துணானே நிதம் ஜீவசரதஸ்வதம் தீர்காயுஷ்மான் பவா மாங்கல்யதானதமுஹூர்த்தோபலசித்திரஸ்து. ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறேன்? ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி எல்லாருக்குமே இப்படி ஒரு தம்பி கூட பிறக்கிறது இல்லைங்க. ஆமா. அவன் என் கூட பிறக்கல. 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஊரே ரொம்ப கெட்டு போச்சுப்பா. வழக்கு தெரியாதவளுக எல்லாம் ஏன் தான் புள்ளிய பெத்துக்கிறாளுகளோ? ஏண்டா நீ ஏன் அனாத பைய? நீ எதுக்குடா குழந்தை தூக்குற? அனாதைக்கு அனாத ஆதரவா இருந்துட்டு போறோம். அதுதான் என் ராஜா. கூட பிறந்திருந்தா தம்பிங்கிற பாசம் மட்டும்தான் இருந்திருக்கும். நானே தூக்கி வளர்த்ததுனால அவன் என் புள்ள. தாயா இருந்து நீ தான் அவனை கட்டி காக்கணும். சரிங்க. சரையத்தை ஊத்து நீ ஜன்னல்லத்தான் சாத்து. ஏ கோணிய, ஊறுகாய தொட்டுக்கிட்டு ஒரு இடு இழுத்தினா பயங்கரமா தூக்கும். பட்டாளத்தை வரா, எடுத்து ஒடிச்சு போயிடா. சாராயத்தேடுறா பட்டாளத்தான். நீ ஊர்ல இருக்கிறப்ப என்னைக்காவது நான் சாராயம் வச்சிருக்கேனா? அதான்பா நான் உனக்கு குடுக்கற மறுவாது. சாராயத்தை எடுடா. எடுறா. என்னங்க இவர் சாராயம் விக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டாரு, இப்ப குடிக்க வந்துட்டாரு.
அதான்டா எனக்கும் புரியல, பட்டாளத்தான் ஏன் குழம்பி போயிருக்கான்னு. போய் பார்த்துட்டு வா. அதையே காரணமா வச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன அருணாச்சலம் இங்க உட்காந்துருக்க? ஒருவேளை நிலம் வாங்கி உழுவ போறாரா என்னமோ? கலப்பே காணா, கையிலேயே உழுகுறதா உத்தேசமா? யோ சும்மா இருங்க, என் கவலை எனக்கு தான் தெரியும். நான் தான் காதல்ல கவலையா இருக்கேன். உனக்குமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? அதானே எரும மாடே பசுமாட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு, மாட்டை விடவா இவன் மோசம். ஆமா, உன் காதலுக்கு என்ன இடைஞ்சல்? இவன் மூஞ்சிதான். சும்மா இருங்கண்ணே, அந்த பொண்ணோட அப்ப என்ன மனதி மலைச்சு போய் நிக்கிற? நான் ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா அவ சைக்காலஜி தெரிஞ்சு டிக் பண்ணாம விட மாட்டேன். அந்த விஷயத்துல மிஸ் ஆனது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்ப நாம எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோமே, அது என் அதிர்ஷ்டம். ஒரே ஒரு முறை இது நமக்கு பழகி போன விஷயம். இப்ப நீ என் கண்ணத்துல அடிச்சிட்ட, ஆனா நான் நினைச்சா உன் வாழ்க்கையிலேயே அடிச்சுடுவேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், ஒரு பொண்ணோட பழக ஆரம்பிச்சிட்டேன்னா தனியா ஒரு ஃபைலை போட்டுடுவேன். உன்னோட ஃபைல இருந்து ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா?